இன்றைய நல்லதோர் நாளில் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம். இன்று புரட்டாசி மாதம் 7 தேதி, பிலவ வருடம், வியாழக்கிழமை, நாள் சமநோக்கு நாள், யோகம் இன்று காலை 8:04 மணிக்கு பின்பு அமிர்த யோகம். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. சூரிய உதயம் காலை 5:58 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:06 மணி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை, மதியம் 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. நட்சத்திரம் இன்று காலை 8:04 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. திதி இன்று காலை 7:25 மணி வரை தேய்பிறை துவதியை, அதன் பின்பு திருதியை. மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6 இடத்தில் உள்ளார். இன்று பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள், கடன் பிரச்சனை தீரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை வலுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம் இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6 இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். ரிஷபராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு பணிமாற்றம் ஏற்படும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4 இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். சிலருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மிதுன ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும்.
திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2 இடத்தில் உள்ளார். இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் இன்று வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே உள்ளார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று மனக்குழப்பங்கள் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதுவீடு கட்டும் யோகம் உண்டாகும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11 இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம்.
இன்று அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு வரலாம். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் ஏற்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். சிலருக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு யோகமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். குழந்தைகளுக்காக சுபசெலவு செய்யக்கூடிய நாள். இன்று ஒரு யோகமான நாள். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ளார். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும்.
குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும்.